Hey guys, welcome back to CB Vlog. So, நீங்க டைட்டிலே பார்த்திருப்பீங்க. எஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம vlog சேனல்ல வந்து ஒரு travel vlog. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்ட ஒரு 8-9 months ஆச்சு. லாஸ்டா வந்து காரைக்குடி ட்ரிப் போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு அதுவுமே ஒரு மாதிரி ப்ராப்பரான vlog travel vlog இல்ல, பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு travel vlog பண்ணியிருந்தோம். ஸோ எஸ் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நான் விஜய், அப்புறம் ஒரு 6 பேர் வந்து வயநாடு போகிறோம் நியூ இயர் ட்ரிப்புக்காக. ஸோ இப்போ வந்து மணி கிட்டத்தட்ட எனக்கு 6:30 ஆச்சு. ஸோ இப்போ போய் கிளம்பி இப்போ எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டுலாம். ஸோ ஸ்டே டியூன்டாக இருக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஒரு நல்ல டாப் குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் ப்ரைஸ் வந்து நம்ம பட்ஜெட்டோடு அதிகமாக போயிடும். இல்லை பட்ஜெட்குள்ளே வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்தால் அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்தால் எப்படி? ஸோ மீஷோவில் கிட்டத்தட்ட 1 crore ப்ளஸ் யூசர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் மென்ஸ் ஃபேஷனில் வந்து டிஷர்ட்ஸ்லாம் வந்து 199 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு டாப் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கம்மி ப்ரைஸில் வாங்கிக்கலாம். நீங்கள் ஏன் இது வந்து மற்ற ஆப்ஸில் கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து 100 rupees இல்லைனா வந்து ஃப்ளாட் 30% ஆஃபர் இருக்குது. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது, ஈஸி ரிட்டர்ன்ஸ் இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. ஸோ மீஷோவில் கிட்டத்தட்ட 60 lakhs ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் மென்ஸ் ஃபேஷன் வேரில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், ஷர்ட்ஸ், கிளாஸஸ், வாலெட்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஷூஸ் கூட வந்து 499 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜாக ட்ரௌசர்ஸ், டிஷர்ட்ஸ், ஒரு ஷூஸ் வந்து ஒரு 1000 rupees வாங்கணுனாலும் இதில் அவைலபிள் இருக்குது. ஸோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ என்னாச்சுன்னா, என் ரூம் வந்து ரூமில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை, வார்ட்ரோப் பிரச்சனைனால கார்பெண்டர்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து இப்போதைக்கு நான் வந்து என் அக்கா ரூமில் இருக்கேன். ஸோ இக்னோர் த மெஸினஸ் இந்த ரூம் ஃபுல்லாக, ஏன்னா என் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எது எங்கெங்கே இருக்குங்கிறதே வந்து எனக்கு தெரியல. லேட் வேறு ஆச்சு, டக்கு டக்கு டக்குன்னு பேக் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நான் தான் கூட்டிகிட்டு போனோம். ஓ மை காட், நாகருக்கு முக்கியமான விஷயம். ஸோ கைஸ், 6 கிளம்ப வேண்டிய பிளான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு ஃபைனலாக வந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். கேங் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். பிரசாந்த் ப்ரோ, பிரசாந்த் கேஆர், விஜய் வாழஸ், மனோஜ் ப்ரோ அண்ட் ஹர்ஷிதா, ஹாய். இது வந்து என்னோடய காலேஜ் மேட். அதுக்கப்புறம் அந்த சென்சேஷ்னல் ஹர்ஷி நட்சத்திரம் சரி. விண்டர் இஸ் கமிங். அதே முடிஞ்சிடும். ஆஃப்டர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 hours ட்ராவல் பண்ணி இப்போ வந்து வயநாடோட ஸ்டார்டிங்கில் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்து எங்கே லஞ்ச் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, பில்டன் ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்கே போங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். இங்கே வந்து பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 minutes வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். லஞ்ச் வந்து பயங்கரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுலேயும் வந்து டெசர்ட்டாக வந்து அந்த ஐஸ்கிரீம் புட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு.
ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஓனருக்கு வந்து நம்ம விஜய் வந்து தெரிஞ்சிருந்தது போல் அவர் வந்து பர்சனலாக வந்து டேக் கேர் பண்ணி ஒரு மாதிரி ஜென்யூனாக ஹோஸ்ட் பண்ணி எங்களை வந்து பயங்கரமாக கவனிச்சிக்கிட்டாரு. ஸோ வயநாடு போகிற வழியில் நீங்கள் வந்து சப்போஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மறக்காமல் வில்டன் ஹோட்டலில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். என்னாச்சுன்னா நான் நாங்கள் வரக்கே வந்து கிட்டத்தட்ட மணி 7 ஆயிடுச்சு. வரும்போது இங்கே வந்து செம்ம டார்க் ஆயிடுச்சு. சரி டார்க் ஆயிடுச்சு, அது இல்லாமல் நாங்கள் வந்து செம்ம டயர்ட் ஆகிட்டோம். என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 and a half hours வந்து மவுண்டெயினில் வந்து ட்ராவல் பண்ணனால செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. சரி நாளைக்கு வந்து நம்ம வந்து வ்ளாக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே சில் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நேற்று வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து கிராஷ் டவுன் ஆகிட்டோம். சரி இன்றைக்கி வந்து காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வ்ளாக் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சோடனே உங்களுக்கு வ்ளாகிங். ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னிட்டி ரெசார்ட் வயநாட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து அப்படியே ஒன் டே சில் பண்ணிட்டு நாளைக்கு வந்து வேறு ரெசார்ட் போகலாம். இன்னைக்கு மேலே வந்து வேற ரெசார்ட் போகலாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு ரெசார்ட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஸ்டெர்னிட்டி ரெசார்ட்ல இருக்கோம். ஸோ இங்க வாங்க அப்படியே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே. ஸோ இங்க வந்து நாங்கள் வந்து 3 வில்லா எடுத்திருக்கோம், கீழே 2 மேலே 1. இங்கே வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது இல்லை. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு குட்டி ரூம் டூர் கூப்பிட்டு போகிறோம் வாங்க. ஸோ இதுதான் வந்து எங்க ரூம். இது 3 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெரிய பெட். ஒரு சமையல் ஒரு சமையல் கெத்தான ஒரு பால்கனி இருக்குது. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா ஃபாரஸ்ட்குள்ளே இருந்து ஒரு ட்ரீ ஹவுஸ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு லேக்கை பார்க்குற மாதிரி ஒரு சம வியூ பாயிண்ட் இருக்குது. அப்படியே அப்படியே இப்படி வந்தால் எப்போ போல பாத்ரூம், இதுதான் பாத்ரூம், ஒரு டீசெண்டான பாத்ரூம், அப்புறம் கபோர்ட். அப்படியே இந்த சைடு வந்தால் திஸ் இஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம். அதுதான் இந்த ரூம் பிளாக். ஸோ கீழே போய் அப்படியே வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு அப்புறமே டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். காலையில் வந்து நாங்கள் 4 பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கலான்ட்டு வந்தோம். ஏன்னா வந்து திருப்பி மார்னிங் வந்து பிரேக் என்னது வெறும் பஃபே மட்டும் இருக்குனாங்க. ஸோ வேண்டாம் வெளியே போய் ஃபுட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லி வந்தோம். வர வழியில் பார்த்தா இங்கே வந்து ரப்பர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் பாருங்க, அது இப்படி தான் ரப்பர் எடுக்கிறாங்க. ஊருங்க கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் இங்கே வந்தால் அப்படியே வந்து கிட்ஸ் ஏரியா இருக்குது, கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அப்படியே அங்கே வந்தால் ஒரு 4 சேர் போட்டு சன் செட்டுக்கு வந்து நல்லா பார்க்குற மாதிரி வந்து ஒரு டேபிள்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க அப்படியே காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. ஆனால் வந்து இது ஃபோட்டோவில் பார்க்கும்போது பயங்கர புதுசாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா ஒரு மாதிரி ஸ்கேரி ஹாண்டடாக இருக்குது. பட் ஸ்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ போக போகிறேன். ஸோ வாங்க பயமாக தான் ஆடுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசார்ட் வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து பயங்கர ஃபேமிலி ஓரியன்டட் ரெசார்ட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க எல்லாமே வந்து ஃபேமிலியாக வந்து வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கிட்ஸோட. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் மட்டும்தான் பேச்சுலர்ஸ் வந்திருக்கோம். பேச்சுலர் ஒரு ப்ளசன்ட் வீக்கெண்டுக்கு வந்து இது ஒரு ஏற்ற ஒரு ரெசார்ட்டுங்க. ஹோப்ஃபுல்லி அடுத்து இந்த ரெசார்ட்டோட அடுத்த ரெசார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி போய் பார்ப்போம் அதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு இங்கே ஒரு பூல் இருக்குது. ஆனால்
இந்த பூலில் வந்து நான் குளிக்க மாட்டேன், நிறைய எல்லாம் காலையிலேருந்து எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க, கோவிட் ரீசர் இதெல்லாம் குளிக்க மாட்டேன். அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, பார்ப்போம். சரி, இப்போ வந்து நாங்கள் ரெண்டாவது ரெசார்ட் வந்திருக்கோம். இது வந்து வயநாடு சில்வர் வுட்ஸ் ரெசார்ட். ஸோ என்ட்ரன்ஸே வந்து பயங்கரமாக இருக்குது. இது என்னன்னா, ஆக்சுவலாக வந்து நாங்கள் நேற்று தங்கியிருந்த அந்த ரெசார்ட் வந்து அங்கே இருக்குது. இது வந்து இப்போ இந்த மூலையிலேருந்து நாங்கள் இந்த லேக்கை வந்து நாங்கள் என்ன என்ஜாய் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்க, வரும்போது வந்து பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். நியூ இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தடங்கள்னா வந்து இப்படி தான் இறங்கலுக்கெல்லாம் ஆரம்பிக்கணும். என்னாச்சுன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரோட நாவ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, உள்ளே போக மாட்டேங்குது. இங்கேருந்து பண்ணால் ஒர்க் ஆகுது, இப்படி பண்ணால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ உள்ளேருந்து சாத்திட்டு இங்கே இருக்க இந்த விண்டோ வழியாக வெளியே குதிச்சா தான் தப்பிக்க முடியும். ஸோ வாங்க பாருங்கள். இந்த விலாகுக்காக வந்து நான் வந்து பெரிய சாதம் பெரிய ஏன் சொல்கிறது பெரிய ஒர்க்லாம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நேற்று என்னன்னா, நாங்கள் வெளியே ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ரொம்ப எக்ஸஸாக ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி, மார்னிங் அதே வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சோம். ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபுட் ஈட் பண்ணோம் அப்படின்னும், பட் அங்கிருந்த எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ லைஃப் ஹேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நியூ இயர் அன்னைக்கு லைஃப் ஹேக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் ஒரு அரிய வகை என்னது அரியனது கூட சொல்லலாம், இது அரிய வகை மெத்தட் சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. வந்து இதுக்கு வந்து ரெண்டு லைட்டர் தேவைப்படும், இல்லை மேட்ச் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஃபாயில் பேப்பரில் வந்து நீங்கள் என்ன ஃபுட்டை ஹீட் பண்ணுமோ அதை வச்சுட்டு, இந்த மாதிரி கல் மாதிரி வச்சுட்டு, இப்படி வச்சு லைட்டர் வச்சு ஹீட் பண்ணால் சிக்கன் மேலே இருக்க சிக்கன்லாம் வந்து ஹீட் ஆயிரும். இப்போ பாருங்க, உங்களுக்கு காமிக்கிற மாதிரி என்ன நார்மலாக பண்ணுற மெத்தடோட இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் இந்த மாதிரி குட்டி விஷயங்கள் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் இது ஒரு லைஃப் ஹேக். இது பிடிச்சிருந்தா வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ரெசார்ட் எடுத்துருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். இப்போ காலையில் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம், ஒருத்தவங்க ஒன் பை ஒன்னாக ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போது ரெடி ஆகிட்டு அப்படியே செக் அவுட் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் போகிறது தான் பிளான். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கோம் அப்படின்னா, வந்து வயநாட்டில் வந்து சில்வர் வுட்ஸ் ரெசார்ட் அப்படிங்கிற ரெசார்ட்டில் இருக்கோம். இதில் வந்து நாங்கள் வந்து ப்ரீமியம் வில்லா எடுத்துருக்கோம். ஸோ அப்படியே உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அவர் ரூம் டூர். ஒரு பெரிய பால்கனி இருக்குது. இதில் என்ன பியூட்டினா, நாங்கள் வந்து லேக் வியூவோட தான் இது ரூம் எடுத்திருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வியூவே இல்லை. இப்படி ஓப்பன் பண்ணால் பெரிய இருக்கு. இதில் வந்து என்ன ஒரு பியூட்டினா, மை ஃபேவரட் ஜக்குசி இருக்கு. இது ஒன்றுக்காக மட்டும்தான் இந்த ரூம் புக் பண்ணுச்சு. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து டோஸ்டட் பிரெட் ஜாம் அண்ட் சாக்லேட் சாப்பிட போகிறேன். சமோசா பசி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிபி வ்ளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.